பொதுவா பூமியை தாண்டி விண்வெளியில என்ன இருக்கு, அங்க மனிதர்கள் வாழ முடியுமா போன்ற ஆராய்ச்சியில பல்வேறு உலக நாடுகள் விண்கலம் மூலமாகவும் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பியும் தீவிரமா ஆய்வுகள் மேற்கொண்டு வராங்க. அந்த வகையில விண்வெளிக்கு போற வீரர்கள் ஒருவேளை அங்கேயே மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க உடலை என்ன செய்வாங்க, அந்த உடலை பூமிக்கு எடுத்துட்டு வருவாங்களா இல்ல அங்கேயே புதைக்கப்படுவார்களா போன்ற சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். அதை பத்தி தான் இப்போ நாம விரிவா பார்க்க போறோம். முதல்ல விண்வெளியில மரணம் எப்படி நிகழும் அப்படின்னா, விண்வெளி அழுத்தம் தாங்காததால ஏற்படக்கூடிய உடல் பாதிப்பு, விபத்து, விண்வெளி உடையில ஏதாவது சேதம் ஏற்பட்டா மரணம் நிகழும் வாய்ப்பு இருக்கு. விண்வெளியில அழுத்தம் இல்லைன்னா வீரர்களால சுவாசிக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல விண்வெளி உடை இல்லாம ஒருவர் விண்வெளிக்கு வெளியே வந்தாங்க அப்படின்னா மரணம் ஏற்படும் அபாயம் இருக்கு. சரி, இப்போ இறந்தவங்க உடலை பூமிக்கு எடுத்துட்டு வர எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அதாவது பூமி சுற்றுப்பாத பயணத்தின் போது யாராச்சும் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா குழுவினர் அந்த உடலை ஒரு கேப்சியூல் மூலமா சில மணி நேரங்கள்ல பூமிக்கு திருப்பிடுவாங்க. அதே நிலவுல மரணம் ஏற்பட்டா ஒரு சில நாட்கள்ல உடலை பூமிக்கு கொண்டு வரலாம். ஆனா ஒருவேளை செவ்வாய் கிரக பயணத்தின் போது மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடலை உடனே பூமிக்கு எடுத்துட்டு வர முடியாது. இந்த மாதிரியான சூழ்நிலையில செவ்வாய் பயணம் முடிஞ்சு வீரர்கள் திரும்பும் போதுதான் இறந்தவர் உடலை பூமிக்கு கொண்டு வர முடியும். அதற்கு சில வருடங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில இறந்தவர் உடலை எப்படி பாதுகாப்பாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரியான சூழ்நிலையில இறந்தவர் உடல இருக்கக்கூடிய கிருமிகள் மற்ற வீரர்களை பாதிக்காத வகையில விண்கலத்துல இருக்கிற ஒரு தனி அறையிலையோ அல்லது உடலை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட சிறப்பு பையிலையோ உடல் பாதுகாக்கப்படும். அந்த விண்கலன்ல இருக்கக்கூடிய நிலையான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் உடலை பாதுகாக்கும் வகையில இருக்கும். ஆனா இந்த நடைமுறையெல்லாம் விண்வெளி நிலையத்திலேயோ அல்லது விண்கலத்திலேயோ மரணம் நடந்தா மட்டும்தான் பொருந்தும். ஒருவேளை விண்கலத்துக்கு வெளியவோ அல்லது வீரர் தொலைஞ்சு போய் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கூட உடலை மீட்பது கஷ்டம். அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலையில உடல்கள் விண்வெளியிலேயே விடப்படும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தரப்புல சொல்லப்படுது. சரி, உடலை மீட்பது பூமிக்கு திரும்ப கொண்டு வருவது கஷ்டமா இருக்கக்கூடிய சமயத்துல விண்வெளியிலேயே உடலை அடக்கம் பண்ணிடுவாங்களா இல்ல பூமிக்கு கொண்டு வருவாங்களா அப்படின்ற கேள்வி பலருக்கும் இருக்கும். அதாவது விண்வெளியிலேயே உடலை அடக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை செவ்வாய் கிரகத்தோட மேற்பரப்புல இருக்கிறப்போ வீரர் இறந்தாரு அப்படின்னா அவரது உடலை அங்கு அடக்கம் செய்ய அதிக உழைப்பும் ஆற்றலும் தேவைப்படும். ஆராய்ச்சிக்காக போன வீரர்கள் ஆற்றலை செலவிட முடியாது. ஏன்னா ஆராய்ச்சிக்கே அதிக ஆற்றல் தேவைப்படும் அப்படின்றதுனால அடக்கம் செய்ய மாட்டாங்க. அதே சமயம் அடக்கம் செஞ்சா கூட உடல்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் செவ்வாய் கிரக மேற்பரப்பை மாசுபடுத்தும் அப்படிங்கிறதுக்காகவே அடக்கம் செய்ய மாட்டாங்கன்னு விண்வெளி விஞ்ஞானிகள் தரப்புல சொல்லப்படுது. இது எல்லாமே இப்போ வரை சந்தித்த சூழல்களை வைத்து வரையறுக்கப்பட்டுள்ளன. ஆனால் இனி பயணப்படும் போதுதான் புதிய சூழல்கள் உருவாக்குமா அப்படின்றது தெரியும். ஆனாலும் கூட முடிஞ்சவரை விண்வெளியில இறந்தாலும் அவங்களுடைய உறவினர்களுக்காகவாவது அவங்களுடைய உடல்களை பூமிக்கு எடுத்து வரப்படும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தரப்புல சொல்லப்படுது.